இனிய காலை வணக்கம். இந்த நாள் உங்க எல்லாருக்குமே ரொம்ப நல்ல நாளா அமையட்டும். ஓம் சாய்ராம். தர்மத்தினுடைய படி தூய வாழ்க்கை நடத்துறதுனால தான் இப்படி துயரங்களை சந்திக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. நேர்மையா வாழ்றப்போ சில சில கஷ்டங்கள் வரத்தான் செய்யும். அதுக்காக வழிநெறி தவறி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. வழிநெறி தவறி வாழ்க்கையை நடத்தினா அது நிச்சயமா அழிவை நீங்களே தேடிக்கொள்றதுக்கு சமமாயிடும். வெற்றிக்கான செய்தியை கேளுங்க. ஒரு பந்தய குதிரையினுடைய இலக்கு வெற்றியினுடைய எல்லை மட்டும்தான். அது ஓடுறப்போ ஓடுதளத்தினுடைய பக்கத்தில் உள்ள அந்த புள்ளையோ வேற எதையுமே பார்க்கவே பார்க்காது. ஏன்னா அது தன்னுடைய இலக்கை மட்டுமே நோக்கி ஓடிக்கிட்டு இருக்குது. அது போல தான் நீங்களும் உங்களோட இலக்கை மட்டுமே நோக்கி போய்கிட்டே இருந்தால் தான் வெற்றி நிச்சயம். அதை விட்டுட்டு மறுபக்கம் திரும்பி பார்த்தா செய்ய போகிற இலக்கில் தவறி தோல்வி தான் அடைந்துருவீங்க. சரிதானே? அப்பா நான் இருக்கிறேன். உன்னுடைய லட்சியத்தை அடைய அதற்கான முயற்சியில் மட்டுமே போய்கிட்டே இருங்க. வழியில் எதுவும் வந்தால் அது கடுகளவும் பொருட்படுத்தாதீங்க. நீங்கள் வெற்றி பாதையை நோக்கி போய்கிட்டே இருங்க. தொடர்ந்து போய்கிட்டே இருங்க. துணிஞ்சு போராடுங்க. வெற்றி நிச்சயம். வெற்றின்ற தீபத்தை நான் உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்ற தொடங்கிட்டேன். அதை நீங்கள் அணையாமல் பார்த்துக்கோங்க. இனி உன்னுடைய முயற்சியை தொடங்குங்க. அது விடாமுயற்சியாக இருக்கணும். முதல்ல வெற்றி அப்படின்னா என்னன்றதை தெரிஞ்சுக்கோங்க. அளவுக்கு அதிகமான பணத்தை தேடி செல்றதா, இல்லை புகழை தேடி செல்றதா, இல்லை உடல் நலத்தை பாதுகாக்கிற வழியை நாடி செல்றதா? இல்லை, இது மட்டுமே வெற்றி இல்லை. முழுமையான வெற்றி எது அப்படின்னா நாம் வாழ்கிற வாழ்க்கையில் நிறைவாக வாழ்கிறது, மற்றவங்க அடுத்தவங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறது, பிற உயிர்களை மதித்து அவங்களுக்கு துன்பம் தராமல் இருக்கிறதே சிறந்த வெற்றி. கவலைப்படாதீங்க, உன்னுடைய எண்ணம் வெற்றி அடையும். திடீர்னு ஒரு திருப்பம் உண்டாகும். எல்லா சிக்கல்களையும் நீங்கள் கடந்துக்கிட்டு தான் வரீங்க. நிம்மதி இழக்காதீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் சாயப்பா நான் உனக்கு சோதனையை கொடுத்து பொறுமையை சோதிப்பேனே தவிர வேதனையில் வீழ்த்தவே மாட்டேன். உன்னுடைய முகத்தில் வெற்றி புன்னகையாக ஆனந்தத்தை மட்டும்தான் பார்ப்பேன். உன்னுடைய உள்ளத்தை பதத்தப்படாமல் வச்சுக்கோங்க. எதிர்காலம் சிறப்பாக அமைய போகுது. நீ என்னுடைய குழந்தை அப்படின்றத உணர போகிறீங்க. வாழ்க்கையை யாருக்காகவும் விட்டு கொடுக்காதீங்க. உன்னுடைய எண்ணத்தையும் விட்டு கொடுக்காதீங்க. என்னுடைய பார்வை உன் மேலே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். என் மேலே நம்பிக்கை வச்சு செயல்படுங்க. உன்னுடைய பாதையில் வெற்றி நட போட்டு போய்கிட்டே இருங்க. உன்னுடனே நான் வந்துக்கிட்டே தான் இருப்பேன். விழாமல் தடுமாறாமல் நான் பார்த்துக்கிறேன். உனக்குள்ளே இருந்த கவலைகளை பிறர்கிட்ட சொல்லாதீங்க. ஏன்னா சிலருக்கு எப்பயுமே நீ கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினச்சி கேடு நினைக்கிறவங்களும் இருக்கிறாங்க இந்த உலகத்தில். நீ உன்னுடைய கவலைகளுக்கு ஆறுதல் தேடுறது போல் ஆகிடும். அப்பேற்பட்டவங்க உனக்கு முன்பாக உதடுகளில் வருத்தம் தெரிவித்து மனசளவில் நீ படுற துயரங்களை கண்டு மனம் மகிழ்கிறாங்க. உண்மைதானே? உன்னை எப்படி குழம்ப செய்யலாம், எப்படி அதை அதிகப்படுத்தலான்னு நினைக்கிறாங்க. அவங்க முன்னாடி நான் உன்னை வாழ வச்சு காட்டுறேன். என்னுடைய ஆசையை வாங்கிக்கோங்க. நல்ல நேரம் வந்துருச்சு. சிறப்பான காலம்தான் இனிமேல் உங்களுக்கு. நம்பிக்கை பொறுமையோடு இருங்க. உங்கள் வாழ்க்கையில் இனிமே எல்லாமே நல்லதாகவே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம். சாய் பா பா சாய் ba ba ee mok ee mok hala malik ee mok om sai ram om sai ram